அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சொற்பொழிவில் கேட்டு மகிழ்ந்தது. எதையுமே நேரடியாக சொல்லிவிட்டால் அதில் ஒரு சுவை இருக்காது. அதையே ஒரு புதிராக சொல்லும்போது சற்றே சிந்திக்கவும், சிந்தித்து விடையை கண்டுபிடிக்கும் போது மகிழ்ச்சியோடு அதை நினைவில் கொள்ளவும் முடிகிறது. ராமலிங்க அடிகள் தனி ஒரு மனிதராய் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் செய்த தொண்டு அளப்பரியது. அவர் அருகம்புல் பற்றி எழுதியுள்ள ஒரு வெண்பா படித்து சிந்திக்க இன்பம் தருகிறது. பகுதி தகுதி விகுதி எனும் பாட்டில், இகலில் இடையே இரட்டி தகவின் அருச்சித்தால் முன்னாம் அதுக்கடையம் கண்டி திருச்சி சபையானை தேர்ந்து, பகுதி தகுதி விகுதி என்னும் சொற்களில் நடுவில் வரும் எழுத்தை கூட்டி இரட்டிப்பாக்கினால் வருவதைக் கொண்டு சிற்சபையானை அர்ச்சனை செய்தால் முதலில் வரும் எழுத்துக்களை கூட்டியது உண்டாகி கடைசி எழுத்துக்களை கூட்டினால் வருவது கிடைக்கும். அதாவது சிற்சபையானை எதை கொண்டு அர்ச்சித்தால் எது உண்டாகி எது கிடைக்கும் என்பதுதான் இப்பாடல் கூற வரும் கருத்து. பகுதி தகுதி விகுதி என்பதில் இகலில் இடையே இரட்டி, இடையில் உள்ள எழுத்து கூ, இதை கூட்டினால் 3 கூ வரும். இதை இரட்டித்தால் 6 கூ அருகு வரும். அரிச்சித்தால் முன்னாம், அருகம்புல் கொண்டு அரிச்சித்தால் முன் உள்ள எழுத்துக்களான பதவி என்பது வரும். அது கடை ஆம், பதவி ஆகிய சிவபதம் என்னும் நிலை வந்தால் கடைசி எழுத்தினை கூட்ட 3 தீ வரும், அதாவது முத்து கிடைக்கும். இவ்வாறு வள்ளலார் சொற்களை நயம்பட கையாண்டுள்ளார். அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சொற்பொழிவில் கேட்டு மகிழ்ந்தது.